வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பேட்டை படத்தோடைய ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பேட்டை படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் இந்த படத்தில் நிறைய டீட்டெயிலிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது த கார்டின் ஏஞ்சல் ஸ்டாச்சு. இந்த பேட்டை படத்தில் ஒரு காலேஜை காமிப்பாங்க. அந்த காலேஜில் கார்டின் ஏஞ்சல் ஸ்டாச்சு இருக்கும். கார்டியன் ஏஞ்சல் அப்படிங்கிறது தமிழில் காப்பாளர் தேவதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பிரிட் ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ கெட்டதுலேருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த கார்டியன் ஏஞ்சலை நம்ம தலைவர் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தலைவர் அந்த காலேஜுக்கு ஹாஸ்டல் வார்டனாக வரதுக்கான காரணமே அவருடைய ஃப்ரெண்ட் மாலிக்கோடைய சன் அன்வரை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் இந்த படத்தில் கார்டியன் ஏஞ்சல் ஸ்டாச்சுவை காட்டுறாங்களோ அதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம தலைவரை தான் காட்டுவாங்க. காலேஜில் ஹாஸ்டல் வார்டனுக்கான போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடந்துட்டுருக்கோம். அப்போது ஒரு கார்டியன் ஏஞ்சல் ஸ்டாச்சுவை காட்டுவாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே தலைவர் ஒரு ட்ரக்கில் பின்னாடி படுத்துட்டு வர மாதிரி காட்டுவாங்க. ஒரு நாள் நைட்டு அன்வரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போயிடுவாங்க. அப்போது தலைவர் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு நடந்து வந்துட்டுருப்பாரு. அப்போவும் கார்டின் ஏஞ்சல் சிலையை காமிப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே தலைவர் நடந்து வரதை தான் காட்டுவாங்க. இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் நடக்கும். அப்போது தலைவர் சேர் போட்டு வெளியே ரெடியாக உக்காந்துட்டுருப்பாரு. அப்போது அந்த கார்டின் ஏஞ்சல் சிலையை காமிப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டும் தலைவரை தான் காட்டுவாங்க. ஃபேர்வெல் பார்ட்டி டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தலைவர் அவர் ரூமுக்கு போயிடுவார். அங்கே அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாரு. ஆனால் அந்த ஃபோட்டோ என்னென்னு அப்போ காமிக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தலைவர் ஃபேமிலியும் அவரோட ஃப்ரெண்ட் மாலிக் ஃபேமிலியும் ஒன்றா ஸ்டூடியோவில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை தான் தலைவர் பார்த்துட்டு இருந்திருப்பார். படத்தில் நம்ம தலைவர் ஒரு பெரிய ப்ரூஸ்லி ஃபேனாக இருக்கிறாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் நுஞ்சாக் யூஸ் பண்ணி சண்டை போடுவார். அண்ட் செகண்ட் ஹாஃபில் அவருடைய காரை காட்டும் போது அந்த காருக்கு பின்னாடி ப்ரூஸ்லி கராத்தே பள்ளின்னு எழுதியிருக்கோம். ஸோ தலைவர் ஒரு கராத்தே ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வரதா காட்டுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவருடைய வீட்டில் நிறைய ஃபோட்டோ இருக்கிற இடத்துல ப்ரூஸ்லி ஃபோட்டோவும் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். மாலிக்கோட கல்யாணம் நடக்கும் போதும் அங்கே பேக்ட்ராப்லேயும் ப்ரூஸ்லியோட பெரிய பெயிண்டிங் ஒன்று இருக்கும். தலைவருடைய கேரக்டரைசேஷனில் ஒரு பக்கம் அவர் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சமையலில் ரொம்ப ஆர்வம் மிக்கவராகவும் சாப்பாட்டில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராகவும் காட்டுவாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் ஒரு டைம் அவர் வந்து சமைச்சு பசங்களுக்கு கொடுப்பார். அப்போது ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த மாதிரி நல்ல லவ்வோடு சமைக்கணும் அப்படின்னு. அதே டைலாக் ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஜெயிலில் இருக்கும் போதும் வரும். இந்த ஜெயில் அண்ட் ஹாஸ்டல் சீக்வன்ஸ்க்கு ஒரு கனெக்ட் இருக்காது. என்னென்னா, தலைவர் அவருடைய ஃப்ரெண்டு மாலிக்கையும் அண்ட் ஒய்ஃபையும் தேவாரம் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அவரை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போவார். அண்ட் அதே மாதிரி இப்போது அன்வரை காப்பாற்றுறதுக்காக தான் ஹாஸ்டலுக்கு வந்திருப்பார். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் ஜெயில் சீக்வன்ஸில் தலைவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் 165 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எது கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டை படத்தோடு தான். ஏன்னா பேட்டை படம் தலைவருடைய 165வது படம். ஹாஸ்டல் வார்டன் யாருன்னா அவங்க ஆளுங்கக்கிட்ட காட்டுறதுக்காக பாபி சிம்மா அவங்க எல்லாரையும் ஒரு காரில் கூட்டிகிட்டு வருவார். அப்போது தலைவரை பார்க்கும்போது தலைவர் கையில் மிசா 109 பச்சை குத்திருக்கோம். மிசா அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஆக்ட். அண்ட் இந்த ஆக்ட் வந்து இந்திரா காந்தி பீரியடில் பாஸ் பண்ணாங்க. அண்ட் மிசா 109 போட்டிருக்கும் போது அந்த 109 எது கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் தமிழில் நடித்த மொத்த படத்தோட எண்ணிக்கை 109 தான். ஒரு சீனில் பாபி சிம்மா அவங்க ஆளுங்க எல்லோரும் கூட்டிகிட்டு தலைவர் அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்போது ஒரு கேட்டை காமிப்பாங்க. அந்த கேட்டில் சிலந்தி வலை எல்லாம் இருக்கும். ஆனால் சிலந்தி இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் தலைவர் சேர் போட்டு வெளியில் உக்காந்துட்டு இருப்பார். அப்போது ஒரு கார்டின் ஏஞ்சல் சிலை பக்கத்தில் சிலந்தி வலை இருக்கும். அதில் சிலந்தியும் இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க விரித்த வலையில் தலைவர் வந்து விழ போகிறதில்ல. ஆனால் தலைவர் விரிக்கிற வலையில் அவங்க எல்லோரும் விழ போகிறாங்கிறத ஃபைட்டுக்கு முன்னாடியே சிம்பாலிக்காக டேரக்டர் நமக்கு சொல்கிறாரு. ஒரு சீனில் மேகா ஆகாஷ் தலைவர்கிட்ட, எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, அவங்க அழகில் விழுந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. பக்கத்திலே பசங்க கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தன் அவுட் ஆகிடுவான். ஸோ தலைவர் சிம்ரனை பார்க்கும் போகும்போது கண்டிப்பாக அவங்க அழகில் விழுந்துருவாருங்கிறத ஒரு சீன் முன்னாடியே டேரக்டர் சொல்லிடுறாரு. ஹாஸ்டல் வார்டன் போஸ்ட்டுக்கு இன்ட்ரி நடக்கும் போது தலைவர் அவர் கையில் ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. அந்த புக்கோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேர்ல்டு பொலிட்டிக்கல் டுடே. ஸோ கரண்ட்டாக நடக்கிற பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே தலைவர் தெரிஞ்சிட்டு தான் இருக்காருங்கிறத அந்த சீனில் சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் இருக்குது. ஒரு சீனில் ஒருத்தர் தெர்மோகோல் அளக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு சீனில் ஒரு மினிஸ்டர் புதுசாக யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லும் போது தலைவரை காட்டுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்டலில் ரேகிங் நடக்கும் போது அங்கே தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அது என்னென்னா, புதுசாக வரவனை ஏற்கனவே இருக்கிறவன் அடிக்கலாம் துரத்தலாம் மிரட்டலாங்கிற அரசியல் எங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயும் இத்தனை நாளாக ஒதுங்கி தானே இருந்தோம், இப்படியே இருந்துடலான்னு சொல்லும் போது தலைவர், இத்தனை நாளாக நம்ம ஒதுங்கி இல்லை, பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம், இதுதான் நம்ம பாய வேண்டிய நேரம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்வார். ஸோ இது எல்லா டைலாகுமே பொலிட்டிக்கலுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் படத்துக்கும் ரிலேட் ஆகும். மாலிக்கோடைய கல்யாணம் நடக்கும்போது நவாசுதீன் சித்திக் அவர் வீட்டில் ஒரு கன் எடுத்துகிட்டு அவருடைய தங்கச்சியும் மாலிக்கையும் கொல்றதுக்காக போவார்.
அப்போது நம்ம தலைவர் அவரை அடித்து அந்த கன்னை பிடுங்கி அவர் காலில் அடிப்பார். நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதே கன்னை யூஸ் பண்ணி தான் தேவாரத்தையும் ரஜினி கொல்லுவார். படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிங்கார் சிங்கை இன்ட்ரோ பண்ணும்போதே அவரோட வீட்டுக்கு வெளியில் மக்கள் எல்லாருமே அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது சிங்கார் சிங் அவருடைய ரூம்லேருந்து ஒரு லேசர் லைட் மூலிமா ஒருத்தரை மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இந்த சீனை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃபில் ஜித்து ஃபோனில் அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும் போதே சைடில் ஒருத்தரை பிடிச்சி இழுத்து ஒரு அறையில் தள்ளி உயிரோடு எரிப்பார். ஸோ அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, சிங்கார் சிங் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணாரோ அந்த ஆளை தான் ஜித்து உயிரோடு எரிச்சிருப்பார். ஃப்ளாஷ்பேக்கில் பூங்கொடிக்கு வளகாப்பு நடந்துகிட்ருக்கோம், அப்போது ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிடும். அந்த பாம் பிளாஸ்ட் ஆன அடுத்த ஷாட்டு ஒரு சின்ன தொட்டில் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த சீன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பூங்கொடி வயிற்றில் இருக்கிற குழந்தை இன்னும் சாகலை உயிரோடு தான் இருக்குன்னு சொல்கிற விதத்தில் அந்த சீன் அமைஞ்சிருக்கும். தலைவர் அன்வரை கூட்டிகிட்டு சிங்காரமை பழி வாங்கிறதுக்காக அவர் இருக்கிற ஊருக்கு போவாங்க. அந்த ஊரோட பேர் வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷில் தான் சிங்காரம் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துருப்பார். ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவாசுதீன் சித்திக்கோடைய பிறந்த ஊரே வந்து உத்தரப்பிரதேஷ் தான். ஒரு சீனில் தலைவர் சிங்காரத்தை எப்படி பழி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போர்டில் ஒருத்தரை மட்டும் பர்டிகுலராக மார்க் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் ஜித்து அந்த இடத்துக்கு வந்து அந்த போர்டை பார்க்கும்போது ஜித்துன்னு போட்டு அங்கே மட்டும் ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். ஸோ ஜித்து என்ன நினச்சிப்பாருன்னா நம்மளை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு மீதி ரெண்டு பேரையும் அப்புறம் கொள்றதா பிளான்னு நினச்சிப்பாரு. ஆனால் உண்மையான தலைவரோட பிளானே ஜித்துவை வச்சு தான் மீதி ரெண்டு பேரையும் கொள்ளணுங்கிறது. படத்தில் ஸ்ரீராமருடைய ரெஃபரன்சஸ் இருக்கும். கிளைமேக்ஸில் சிங்காரத்தை கொன்னதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட டைலாக் சொல்வார், இந்த மாதிரி ஸ்ரீராமர் வந்து வாலியை கொள்றதுக்கு நேர்வழி இல்லாமல் குறுக்கு வழியை பயன்படுத்தினதா. ஸோ இந்த சீனுக்கெலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை பேசுகிறதுக்காக தலைவர் தனியாக கூப்பிடுவார். அப்போது ஒரு ராமருடைய ஊர்வலம் போவோம். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் அவருடைய பிளானே ஸ்டார்ட் பண்ணுறாரு. கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்னு சொல்கிற விதமாக படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் பூங்கொடிக்கு வளகாப்பு நடக்கும்போது நல்லவ மாதிரி சிங்காரம் உள்ளே வந்து ஒரு பாம் பிளாஸ்ட்டை ஏற்படுத்திடுவார். அந்த பாம் பிளாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி உயிரோடு இருக்கவங்க எல்லாரையுமே சிங்காரத்தோட ஆளுங்க கன்னால் ஷூட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் சிங்காரம் ஒரு ஸ்டைலாக உக்காந்து ரசிச்சிட்ருப்பார். இந்த சீனை நோட் பண்ணிக்கோங்க. இதே தான் கிளைமேக்ஸ்லேயும் நடக்கும். எப்படின்னா விஜய் சேதுபதி அவருடைய பேக்கில் பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு அவர் வீட்டிலேயே தனித்தனியாக ஒரு இடத்துல வைப்பார். முதல்ல பாம் பிளாஸ்ட் வீட்டில் ஆனதுக்கப்புறம் தான் ரஜினியை அவங்க ஆளுங்களோட உள்ளே பூந்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சிங்காரம் கடைசியாக சாகும் போது ரஜினியோடைய ஆளுங்க எல்லோரும் தான் சுடுவாங்க. அப்போது ரஜினி ஒரு ஸ்டைலாக உக்காந்துட்டு அவர் சாவறத ரசிப்பார். ஒரு சீனில் சிங்காரம் அவர் கன் எடுத்து மாலிக்கை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போது மாலிக் பேட்டை அப்படின்னு கத்துவார். கத்துன உடனே தலைவர் அங்கே வந்து சிங்காரத்தை அடித்து அவர்கிட்ட இருக்கிற கன்னை வாங்குவார். இந்த சீனு அப்படியே மறுபடியும் படத்தில் வருது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜித்து அன்வரை கொல்றதுக்காக அவர் கன் எடுத்துகிட்டு வரும்பொழுது அன்வர் பேட்டை அப்படின்னு கத்துவார். கத்துன உடனே அங்கேயும் நம்ம தலைவர் வந்து ஜித்துவை அடித்து அவர்கிட்ட இருக்கிற கன்னை வாங்கி ஜித்துவையே பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இதே மாதிரி சிமிலரான ஒரு லவ் சீக்வன்ஸும் ஒன்று இருக்கும். மாலிக் தலைவர்கிட்ட என் லவ்வில் ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இதே மாதிரி அவருடைய பையன் அன்வரும் காலேஜில் ரஜினியை பார்த்து என் லவ்வில் ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்பார். பழைய ஓல்டு சாங்கோடைய ரெஃபரன்சஸ் நிறைய இடத்துல இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஃபஸ்ட்டு சீனே வந்த நாள் முதல்ங்கிற சாங் ப்ளே ஆகும். அண்ட் பாபி சிம்மா மேகா ஆகாஷை பார்க்கும்போது என் இனிய பொன்னிலாவேங்கிற சாங் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரஜினி சிம்ரனை பார்க்கும்போது அந்த இடத்துல உன்னை ஒன்று கேட்பேன்கிற சாங் ப்ளே ஆகிருக்கும். அண்ட் இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்த ஃபைட் நடக்கும்போது மலர்ந்து மலராத சாங் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான் பேட்டை படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள்.